ஒரு பேடி ஒரு ஸ்டில் வந்த நிறைய பேர் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணாங்க சில பேர் வந்து அது சிஜியில் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு அவ்வளவு கடுமையான குழு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் இருபதுங்கிற மாதிரி எல்லாம் போச்சு இந்த சீன் தேவைக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் தான் வந்துருக்கு எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு பட் அதையும் தாண்டி அடுத்த வேகத்தில் வந்து சாருக்கு வந்து ஒரு நல்லாவே அடிப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து சேஸ் நிறையா இருக்கணும் நினைக்கிறதுக்கு மாறுபட்ட ஒரு கதைக்களம் உள்ளே இருக்குது இந்த படத்தோட கதை அம்சத்திற்காக தன்னோட உடம்பை வந்து மிக அழ டயட் ஆகட்டும் இருந்து ஒரு நல்ல ஷேப்பில் வந்து ஒரு ஏஜெண்டாக நடிக்கிறதுக்கான அனைத்து விதம் ஒரு ஏஜென்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜெண்ட் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு உருவாக்கத்துக்கு வந்து நூறு சதவீதம் பொருத்தமான ஒரு நபராக வந்து அஜித் சார் வந்து படம் ஆரம்பிக்கும்போது வந்து நின்னார் தமிழில் இது வரைக்கும் வராத நாடுகளில் ஏன்னா வெளிநாட்டு சார்ந்த படமாக இருக்கிறதுனால வழக்கமாக போகிற நாடுகளுக்கு போகாமல் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் படமாக்கப்படாத ஊர்களாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிற அடிப்படையில் தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஈஸ்டர்ன் யூரோப் போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக படமாக்கப்பட்ட நாடுகள்னு பார்த்திங்கன்னா பல்கேரியாவில் பண்ணோம் செர்பியாவில் பண்ணோம் ஸ்லோவேனியாங்கிற ஒரு நாட்டில் பண்ணோம் அப்புறம் குரோஷியாங்கிற ஒரு நாட்டில் பண்ணோம் ஆஸ்ட்ரியாங்கிற ஒரு நாட்டில் பண்ணோம் சரி இந்த ஒவ்வொரு நாடு இத்தனை நாடுகள் எதுக்கு அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாமே என்னென்னா ஒரு ஒரு ரோட் டிராவல் ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்குள்ளார ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட முடியும் ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருந்துச்சு நாங்கள் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது இந்த கதை முடிவானதுக்கப்புறமா லொக்கேஷன் பார்க்க போகும்போது நம்ம சார்ட் எழுதிட்டோம் இந்தந்த லொக்கேஷன் இந்த தேவைன்னு எழுதும்போது இந்தந்த நாட்டில் என்னென்ன இருக்குங்கிறது முன்னாடியே நம்ம லிஸ்ட் எடுத்து வாங்கிட்டோம் ஸோ ஒவ்வொரு நாடுகளுக்கும் நாங்கள் படை லொக்கேஷன் இறக்கிக்காக போகும்போது வந்து ஸ்லோவேனியாங்கிற நாடு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ஒரு அழகான ஒரு நாடு அது நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் காடுகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இயற்கை வந்து ஸ்லோவேனியாவில் கொட்டி கிடக்குது ஸோ அந்த ஊரில் வந்து நாங்கள் அஜித் சாரும் காஜல் அவங்க சம்மந்தப்பட்ட காதல் காட்சிகளை வந்து படமாக்கணும் அப்புறம் ஒரு படத்தில் வர முக்கியமான ஒரு காட்டில் நடக்கிற ஒரு காட்சி வந்து தான் படமாக்கணும் அப்புறம் ட்ரெய்லர் டீசர்லலாம் வந்து அந்த ஒரு டேம் சீக்வன்ஸ் படத்தில் ஓப்பனிங் சீனில் வரும் அந்த சீக்வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவில் ஷூட் பண்ணோம் அந்த டேம் வந்து அந்த யூரோப்பில் உள்ளதுலேயே அதுதான் உயரமான டேமு ஸோ அந்த டேம் வந்து நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த டேம் இருக்குங்கிற அடிப்படையில் அந்த டேம் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே ஆஸ்திரியா போயிட்டு சில நாட்கள் அந்த சீன்ஸை எடுத்தோம் அடுத்து பல்கேரியா பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் வந்து இப்போது படப்பிடிப்பு அந்த நாட்டிலேருந்து இருந்து அடுத்த நாட்டில் போய் எடுக்கிறாங்கன்னா பல்கேரியாவில் சோஃபியாங்கிற அந்த நாட்டோட கேபிட்டலுக்கு தான் வராங்க ஏன்னா அந்த சோஃபியாங்கிற ஊரில் வந்து ஃபிலிம் மேக்கிங்கான அனைத்து விதமான தொழில்நுட்பங்களும் எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த ஊரில் தான் வந்து பைக் சேஸ் வந்து எடுத்தாங்க அது வந்து பெரிய ப்ராடான ரோடு அங்கே இருக்கும் நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு பண்டைய கால ஒரு ஏறக்குறைய இரநூறு வயசு பில்டிங்லேருந்து தற்கால பில்டிங் வரைக்கும் ஒரு காம்பினேஷனான ஒரு ஊர் அந்த ஊர் ஸோ அந்த ஊரில் தான் வந்து ஒரு பைக் செஸ் நைட்டில் எடுத்தோம் நைட்டில் இப்போ நம்ம சென்னை மாதிரி ஊரில் அண்ணா சாலையில் எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயமோ கஷ்டமான விஷயமோ அதை வந்து நம்ம பல்கேரியாவில் வந்து ஷூட் பண்ணோம் பண்ணுவோம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு சீன் மட்டும்தான் சென்னையில் ஷூ ஒன்று சென்னையிலையும் ஒன்று வந்து ஹைதராபாத்லேயும் போடணும் ஒன்று வந்து அந்த சர்வலைன்ஸ் ரூம்னு ஒன்று வரும் அவர் வந்து ஏஜெண்டாக கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்போட ஏஜென்ட்டாக அஜித் சார் நடிச்சிருக்காரு ஸோ அது சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து சிஜி நிறைய இருக்கிறதுனால ஒரு சிக்ஸ்ட்டி டிகிரி ஒரு செட்டு தேவைப்படுச்சு நாங்கள் அங்கே ட்ரை பண்ணோம் அந்த லொக்கேஷன் கிடைக்கல ஸோ எங்கே தான் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வந்து அமையாததுனால அது மட்டும் ஒரு செட்டு வந்து சென்னையில் பண்ணோம் அது மில்லன் ஆடரேட்ரு பண்ணிணார் இன்னொன்று வந்து ஒரு ஒரு ஸ்டேர் கேஸில் ஒரு ஃபைட் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு மாடி ஸ்டேர் கேஸில் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் பாக்கு இருக்கும் அந்த லொக்கேஷன்ஸ் அங்கே அமைஞ்சால் கூட சண்டை காட்சியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரிஜினல் லொக்கேஷனில் அமையல ரோப் போடணும் நிறைய பேர் இடிச்சு விழுகணுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பப்ளிக்கில் பிளேஸில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்ததுனால அது ஹைதராபாட்டில் வந்து ஒரு செட்டு போட்டு எடுத்தோம் அதை தாண்டி தொண்ணூற்றி சதவீதம் முழுக்க முழுக்க வெளிநாட்டில் படம் எடுத்தோம் ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸும் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே கடுமையாக கடுமையான உழைப்பு தேவைப்படுச்சு அஜித் சாரில் ஆரம்பிச்சு டெக்னீஷியன் எல்லாத்துக்கிட்டேயுமே பட் அஜித் சாருக்கும் எங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த பனியில் வந்து நிறைய ஒரு என்ன சொல்கிறது பனி மலையில் செர்பியாவில் ஸ்தாரா பனினா அப்படிங்கிற ஒரு மௌண்டன் ஸ்னோ மவுண்டனில் பண்ணோம் ஸோ அந்த மவுண்டனில் எடுக்கும்போது என்ன சிக்கல்னால் நாங்கள் வந்து எங்களுக்கான பாதுகாப்பு உடைகளெல்லாம் எல்லாம் நாங்கள் பக்காவாக அணிஞ்சிட்டு பண்ணால் கூட எங்களுக்கு குளிர் இருந்துச்சு பட் அவர் வந்து அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அந்த நீங்கள் தலைவர்தலைங்கிற சாங்கில் வந்து இந்த அவரோட கதைப்படி வந்து ஷர்ட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கும் பேண்டெல்லாம் கிழிஞ்ச மாதிரியான சூழ்நிலையில் அவ்வளோ கடுமையான குளிர் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் இருபதுங்கிற மாதிரியெல்லாம் போச்சு அந்த ஊர் தொழில்நுட்ப கலைஞர்களே வந்து ஆக்சுவலாக குளிரை ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களால முழு திறன் அவங்களால வெளிப்படுத்த முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வேலை செய்கிறதுக்கு நாங்களும் வந்து எங்களால் அந்த குளிரை வந்து எப்படி டேக்கிள் பண்ண முடியும் அந்த சூழ்நிலையிலே அஜித் சார் வந்து இந்த சீன் தேவைக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பாராட்டக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு சீன் பார்த்திங்கன்னா அஜித் சாருக்கு வந்து கடுமையான உழைப்பு இந்த படத்தில் தேவைப்பட்டுச்சு ஏன்னா அவர் வந்து இந்த படம் ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங் ஸ்க்ரீன் பிளேவே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும் ஒரு டைம் ரன் படத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு படம் ஆரம்பித்ததுலேருந்து முடியும் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட டைமில் இந்த சீன் முடியும் இந்த குறிப்பிட்ட டைமில் இந்த காட்சி முடியுங்கிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவில் அமைஞ்ச படம் இது ஸோ அதுக்கு வந்து ஒரு கடினமான உழைப்பு தேவைப்பட்டுச்சு அது வந்து அஜித் சார் எனக்கு தெரிஞ்சு அவர் இது இதுவரைக்கும் சார் நடித்த எத்தனையோ படங்களை விட இந்த படத்துக்கு அவர் உழைத்த உழைப்பு வந்து மிக கடுமையான உழைப்புன்னு தான் சொல்லணும் தன் படத்தில் வர எல்லா ஷார்ட்ஸும் ஆக்ஷன் ஆகட்டும் மற்ற எந்த காட்சிகளாக இருந்தாலும் டூப் எதுவும் பயன்படுத்தாமல் தானே நடிக்கணும் தான் விரும்புவார் ஸோ இந்த படத்தில் என்ன நிறைய ஆக்ஷன் பேக் இருக்குது ஆக்சுவலாக விவேகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆக்ஷன் பேக் ஒவ்வொன்றும் சம்மந்தமில்லாத ஒரு வேரியேஷன் இருக்கும் ஒரு ஃபைட்டுக்கும் இன்னொரு ஃபைட்டுக்கும் ரொம்ப வேரியேஷன் இருக்கும் தமிழில் இதுவரைக்கும் வந்த படங்கள்லேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பேக்ட்ராப்பில் ஃபைட்ஸ் இருக்கும் இந்த படத்தில் அது நிச்சயமாக ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் ஸோ இதில் ஃபைட் நடக்கும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளார வந்து அவர் ரிஸ்க் எடுக்கிற ஒவ்வொரு டைமுமே உள்ளுக்குள்ளார எங்கள் நான் டீம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருப்போம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணுவோம் ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் அளவில் இதில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் தான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் வந்து சார் வந்து ஒரு பாறை மேலே மோதி உழுகிற மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் வரும் அது உண்மையான ஒரு குகையில் எடுத்தோம் அது ஒரு பெரிய பாறை அது வந்து ஆக்சுவலாக எல்லா தகுந்த ஏற்பாடுகள் பாதுகாப்பு தான் பண்ணோம் பட் அதையும் தாண்டி அடித்த வேகத்தில் வந்து சாருக்கு வந்து ஒரு நல்லாவே அடிப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு கண்ணில் ஒரு சின்ன ஒரு அந்த அடிப்பட்டதோட வழி அவரோட கண்ணில் தெரிஞ்சுது பட் நாங்கள் என்னென்னா டக்குன்னு போயிட்டு சிவா வந்து சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்க போகும்போது அவர் என்ன நேரம் ஷார்ட் ஓகேவாங்க அப்படின்னு தான் கேட்டார் இத்தனை விஷயம் வந்தாலும் இந்த வலி வந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் அந்த ஷார்ட் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் அஜித் சாருடைய கேள்வி இருக்கும் ஸோ ஆண்ட மணிக்கு இந்த படத்தில் பெரிய அடிகள் எதுவும் அஜித் சாருக்கு படாமல் நல்லபடியாக அந்த படத்தை முடித்தே ஏன்னா இவ்வளோ ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும்போது வந்து அதுக்கான ஏன்னா நிறைய ஒரு எவ்வளவோ ஹைட்லேருந்தெல்லாம் சார் வந்து இதில் ஜம்ப் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு மரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே விளற மாதிரி ஒரு காட்சி இந்த படத்தில் இருக்குது அது படத்தில் முக்கியமான சீனில் வருது ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரோப் சப்போர்ட் இருந்தால் கூட அந்த கண்ட்ரோல் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும் அது கீழே உளறது வழியில் இருக்கிற அந்த கிளைகளை எல்லாம் வந்து அவர் தான் தடுத்து கீழே வர்ற மாதிரியான ஒரு ஷார்ட் ப ஒரு சீன் இருக்குது படத்தில் அதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து டூப் பயன்படுத்தாமல் ஏன்னா நாம் மாஸ்டர்லேருந்து சிவாலேருந்து நாங்கள் எல்லாருமே சொன்னோம் இல்லை சார் இதுக்கு சார் இந்த ரிஸ்க்குன்னு சொன்னோம் பட் அதை தாண்டி அவர் தான் அந்த சீன் பண்ணணும் ஏன்னா நான் பண்ணால் என்ன இன்னொரு ஃபைட்ரு பண்ணால் என்ன ரெண்டு பேத்துக்கு ஒரே ரிஸ்க் தான் இருக்க போகுது அதனால் நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணார் பட் அதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு படமாக பார்க்குறவங்களுக்கு வந்து இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அஜித் சார் இதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் சாதாரண பார்வையாளர்க்கே இன்னொரு அந்தியமான கேரக்டராக வந்து கமல் சாரோட பொண்ணு அக்ஷரா பண்ணியிருக்காங்க தமிழில் இது வரைக்கும் அவங்க நடிக்கல இதுதான் தமிழ் அவங்களுக்கு முதல் படம் அக்ஷராகாசன் வந்து படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அது ஒரு குறிப்பிட்ட டைமில் வரும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் தர்றதுக்கான கேரக்டர் அக்ஷரகாசனோடது ஸோ அந்த கேரக்டருக்கு அவங்க வரும்போது ஏன்னா அது யார் இதை பண்ணலாம் நல்லா இருக்குங்கிற டிஸ்கஷன் வரும்போது சிவா வந்து ஏதோ ஸ்டில்ஸ் பார்த்ததுனாலேயே என்ன ஏன்னா யூரோப்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு ஒரு பொண்ணோட கதாபாத்திரம் அது வரும் சிவா ஃபஸ்ட்டு சாய்ஸாகவே அக்ஷராகாசன் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க அவங்கள மீட் பண்ணி சிவா கதை சொல்லி அவங்களும் டக்குன்னு ஓகே சொல்லி வந்து இந்த சீன்ஸ் வந்து அஜித் சாரோட சேர்ந்து பல முக்கியமான காட்சிகளில் அக்ஷராஹாசன் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னே சொல்ல அக்ஷராஹாசனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் லுக்காகட்டும் இந்த படத்தை வந்து அந்த குறிப்பிட்ட அவங்க வர்ற சீன்ஸில் எல்லாமே வந்து ஒரு ஆடியன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அஜித் சார் வந்து இந்த கதை விவேகம் படத்தோட கதை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பைத்லருன்னு சொல்லப்பட்டாலும் கூட கதை வந்து ஐரோப்பாவில் நடந்தாலும் கூட சிவாவோட படங்களில் நான் மிகப்பெரிய பலமாக பார்க்குறது என்னென்னா ஒரு ஹியூமன் எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் சிவா வந்து இந்த ஒரு வீரம் படத்தில் அண்ணன் தம்பிக்கான உறவாகட்டும் வேதாளம் படத்தில் அண்ணனுக்கு தங்கைக்கான உறவாகட்டும் விவேகம் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கான உறவு இந்த படத்துடைய முக்கியமான பலம் ஏன்னா ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கும்போது ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு சுட்டு இருப்பாங்கனாவோ நிறையா இருக்கணும் நினைக்கிறதுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைக்களம் உள்ளே இருக்குது இந்த கதைக்களத்துக்கு வந்து ஒரு ஹீரோயினுடைய பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது யார் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற அடிப்படையில் யோசிக்கும்போது காஜல் அவங்க வந்து அஜித் சாரோட இதுக்கு மாதிரி நடிக்கலை இன்னொன்று இந்த கேரக்டருக்கும் அவங்களுக்கு கதை சிவாக சொல்லும்போது இந்த மாதிரியான கதையில் நான் இது வரைக்கும் இல்லை நான் ஒரு ஐம்பது படத்துக்கு மாதிரி நடிச்சுட்டா அப்படி நடிக்கலைன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸாக்டாகி வந்தாங்க அஜித் சாருக்கும் காஜல் அவங்களுக்குமான காதல் காட்சிகளாகட்டும் மற்ற ஆகட்டும் ஒரு மிக சிறந்த லெவலில் வந்திருக்குன்னு சொல்லணும் ஏன்னா காஜல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு வந்து என்னென்னா டுவர்ட்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவி இருக்குன்னு தான் சொல்லணும் படமாக பார்க்கும்போது அஜித் சாருக்கும் காஜல் அமைக்கும் பேர் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது படம் பார்க்குற பெண்கள் எல்லாருமே தங்களை வந்து அந்த கதாபாத்திரத்தை கனெக்ட் ஆகிக்குவாங்க அந்தளவுக்கு கதையம்சமாகவே அது வந்து ஒரு நல்ல ஒரு மனைவி கணவனுக்கான உறவு அந்த படத்தில் வியமப்படுத்துகிற ஒரு கதையமைப்பில் இருக்கும் அமேகம் படம் முடிவாகும்போது என்ன ஒரு கதையாக முடிவாகும்போது என்னென்னா அஜித் சாருக்கு ஈக்குவலாக அவரோட நடிக்கிறதுக்கான ஒரு கேரக்டர் கதையில் வரும்போது யார் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற டிஸ்கஷன் போச்சு அதில் வந்து நாங்கள் தமிழில் யாராவது வச்சு பண்ணலாமா இல்லை தெலுங்கு அப்படின்னு டிஸ்கஷன் போகும்போது சடனாக விவேகாபுராய் சாருங்கிற ஆப்ஷன் வந்து சொல்லி வந்தோன்னே பார்த்தா ஏன்னா நம்ம அவருடைய கம்பெனி படமாகட்டும் ரத்த சரித்திராகட்டும் நிறைய படங்கள் வந்து அஜி விவேகோபுராய் சார் படம் பார்த்து ரசிச்சிருக்கோம் ஸோ அவர் வந்து தமிழில் வந்து அவர் வந்து நடித்தா நல்லா இருக்கும் அடிப்படையில் சிவா கதை சொன்னோன்னா அவர் வந்து கதை ஆரம்பித்த ஒரு அஞ்சாறு பத்து நிமிஷத்துலேயே வந்து கதை படத்தை நான் பண்ணுறேங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு வடநாட்டு நடிகர்கள் வரும்போது நமக்கு பெரிய சிக்கல் என்னென்னா அவங்களுக்கு வந்து தமிழ் புரியாது ஸோ நம்ம வந்து தமிழ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க பேசுகிறது வந்து சில சமயங்களில் வந்து டப்பிங்கில் நம்ம மேட்ச் பண்ணுற அளவுக்கு சிரமங்கள் இருக்கும் வேகோபிராயசருக்கு வந்து அவங்க அம்மா வழி உறவு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவர் சின்ன வயசில் நிறைய முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அவர் தமிழ் வந்து பேசுகிறத நல்லா புரிஞ்சுக்குவார் தமிழ் ஓரளவுக்கு அவரால் பேசவும் முடியும் ஸோ அந்த டயலாக்ஸ் எல்லாம் சொல்லும்போது அர்த்தம் அவர் கேட்டுக்குவார் அவர் எழுதி வச்சு அவரோட ஹிந்திலையோ இங்கிலீஷ்லயோ எழுதி வச்சு அதை வந்து நல்லா அவர் மனசில் ஏற்றிட்டு அவர் பண்ணும்போது என்ன ஒரு ரியலிஸ்டிக்கான அப்ரோச் இருந்துச்சு ஒரு அவர் நார்த் இண்டியன் ஸ்டாராக இருந்தால் கூட அவர் பேசுறது வந்து ஒரு தமிழ் ஆக்டர் பண்ண மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் அவர்கிட்ட வந்துச்சு அஜித் சராக்ஸில் ஒவ்வொரு படம் வீரமாகட்டும் வேதமாகட்டும் முடியும் போது அவங்க பார்த்துட்டு டீமை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் வீரம் படம் பார்க்கும்போது அவர் வந்து பார்த்துட்டு என்னை தனிப்பட்ட முறையில் என்னோடய ஒளிப்பதிவு நல்லா இருக்குதுன்னு சொல்லி படத்துக்கு வந்து இது ஒரு புதிய ஒரு கிராமத்து பெண்ணில் பண்ண படம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல விதமாக தான் சொன்னாங்க மாதிரி வேதாளம் படம் முடியும் போது என்னென்னா வேதாளம் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் இருக்கப்படுவாங்க ஆறு மாதம் ஷூட்டிங் ஆரம்பித்து ரிலீஸ் ஆகும்போது கரெக்டாக ஆறாவது மாதம் ரிலீஸ் பண்ண ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ண படம் ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறமும் அஜித் சார் வந்து ரொம்ப பாராட்டினார் இல்லை டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்னென்னா இருக்கிற நல்ல குணங்கள் என்னென்னா அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் படம் பார்த்துட்டாருன்னா ஃபோன் பண்ணி அவரோட பா நான் கேமனுங்கிற முறையில் நானும் சிவாலாம் அவரோட பார்ப்போம் பட் மற்ற டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் அவரே ஃபோன் பண்ணி பேசுவார் ஆக்சுவலாக இந்த மாதிரி படம் பார்த்தேன் அவங்க ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவார் பட் விவேகம் படம் வந்து சார் பார்த்துட்டு அவர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஏன்னா அவர் வந்து சாருக்கும் தெரியும் ஒரு புதிய களத்தில் வந்து ஒரு படம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அஜித் சார் வந்து ரொம்ப பாராட்டினார் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து ஒரு இந்த படம் வந்து நிச்சயமாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அஜித் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் சாதாரணமாக அவர் பைக்கில் சார் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து பயங்கரமாக ரசிகர்கள் வந்து ரசிப்பாங்க விவேகம் படத்தை பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸாக வந்து ஒரு காட்சி அமைஞ்சது என்னென்னா ஒரு பைக் சேஸ் இருந்துச்சு ஒரு இருபது முப்பது கார்கள் பைக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சேஸாக இருந்துச்சு ஸோ அதில் முக்கியமாக என்னென்னா நம்ம அஜித் சாருக்கு வந்து பைக்கில் வந்து ஒரு எவ்வளவு பைக்கராக ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சுருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் பட் அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரக்கான வாய்ப்புக்கு முன்னாடி அமைஞ்ச படங்கள் அமையலை ஸோ இந்த படத்தில் அஜித் சருடைய முழு திறமை பைக்கில் அவர் என்னென்ன வீலிங் வந்து பயங்கரமாக அவர் பண்ணுவாருங்கிறத நம்ம பா யூடியூப் வீடியோஸில் அதெல்லாம் பார்த்துருக்கோம் படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து கூட ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு அவர் பண்ண ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து பிரமிப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக எடுக்கும்போது எங்களுக்கே வந்து அவர் போகிற வேகமே எங்களை வந்து பெரிய பிரமிப்பு ஏற்படுத்தும் வண்டி பைக் அவர் கையில் வந்து அவர் போகிற வேகம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவதாக வேகத்தில் போவார் இன்னொன்று ஒரு ஒரு நம்ம நிறைய ஹாலிவுட் படங்கள் ஒரு நைட் எஃபெக்டில் ஒரு பெரிய சிட்டிக்குள்ளார ஒரு பெரிய சேஸ் நம்ம பார்த்துருப்போம் பட் தமிழில் இது மாதிரி பா சேஸ் எதுவுமே இது வரைக்கும் வரலை பட் அதை வந்து இந்த படத்தில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஒரு பல்கேரியாவில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம் சோஃபியாங்கிற ஊரில் வந்து ஷூட் பண்ணோம் அது வந்து படத்தில் முக்கியமான காட்சியில் வருது அஜித் சாருடைய பைக்கில் அவருக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் அந்த கதைக்குள்ளார அந்த சீக்வென்ஸுக்குள்ளார கொண்டு வர மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் பண்ணோம் அது ஆக்சுவலாக பிரமாதமாக வந்திருக்கு இன்னொன்று அஜித் சார் வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் ஸ்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ரொம்ப ஃபிட்டாக ஒரு பேர் பாடி ஒரு ஸ்டில் வந்தோடனே நிறைய பேர் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணாங்க சில பேர் வந்து அது சிஜியில் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சு ஒரு விஷயம் நான் வந்து வீரம்லேருந்து அஜித் சாரோடய அஞ்சு வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் தன்னுடைய உடல் ஃபிட்னஸ்க்காக எடுத்துக்கிட்ட முயற்சியை வந்து எல்லாரும் பாராட்டினேன் ஆக்சுவலாக ஒரு ஏன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு ஆப்ரேஷன் பண்ண ஒருத்தர் வந்து கதைக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ஏறக்குறைய நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சு கடுமையான டயட்டில் இருந்து எங்களுக்கெல்லாம் வந்து விதவிதமாக சமைச்சு கொடுத்தாரு பட் அவர் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கண்ட்ரோல் டயட்டில் தான் சாப்பிட்ருந்தார் உப்பு எதுவுமே போடாமல் காரம் போடாமல் ரொம்ப வெஜிடபிள்ஸு பாயில் இருந்து குறிப்பிட்ட டயட் சார்ட் இதை ஃபாலோ பண்ணார் ஸோ ரொம்ப அந்த அதெல்லாம் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே நம்மளால் சாப்பிடவே முடியாது அவர் இந்த படம் முழுக்க வந்து அந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த லுக்கை கொண்டு வந்தார் அந்த லுக் வந்து படத்துடைய மிக முக்கியமான ஒரு சீக்வன்ஸில் அது வருது தியேட்டரில் வந்து நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு அதிகபட்சமான கரை ஒளி வந்து அந்த காட்சிக்கு தான் வரும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக பல்கேரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் முதலமைச்சர் அம்மா அவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த சமயத்தில் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பைக் சீக்வென்ஸு தான் ஷூட்டிங் போய்ட்டுருந்துச்சு அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு சீக்வென்ஸ் ஆக்சுவலாக பட்டு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போய் அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தாங்க என்னென்னா நாங்கள் இருந்த ஊர்லேருந்து ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு ஃப்ளைட்டு மாறி வந்தாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எமர்ஜென்சி டிக்கெட் கிடைக்கல இன்னொன்று நாங்கள் இருந்த ஒரு ஊர்லேருந்து ஒரு சின்ன டவுனில் இருந்தோம் அங்கேருந்து ஒரு ஃப்ளை கார் டிராவல் ஒரு நாலஞ்சு மணி நேரம் போய் அப்புறம் சின்ன ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி இன்னொரு ட்ரான்சிட் ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சென்னை வந்தார் வந்து அஞ்சலி செலுத்திட்டு நம்மளால் ஷூட்டிங் தடைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி இமீடியட்டாக அன்னைக்கு சாயந்தரமே வந்து அதே மாதிரி மூணு ஃப்ளைட்டும் நாலு ஃப்ளைட்டோ பிடிச்சி ஷூட்டிங் வந்து சேர்ந்தார் ஸோ நாங்கள் வந்தோன்னே ஆக்சுவலாக உண்மையாக சொன்னால் அன்றைக்கி அவர் ஒரு நாங்கள் நைட் எஃபெக்ட் தான் பண்ணதுனால வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் லைட்டிங் எல்லாம் மணி ஆரம்பி பிளான் இருந்துச்சு ஸோ சார் வந்து ஒரு அஞ்சு மணிக்கே ஆறு மணிக்கே வந்தார்னு சொன்னாங்க சரி ஓகே இவ்வளோ டிராவல் பண்ணியிருக்காரு நம்ம ரொம்ப டயர்டாக இருப்பார் இன்றைக்கி வந்து ஒரு லேட்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே கூப்பிடலாம் மற்ற ஃபைட்டர்ஸை வச்சு சேஸஸ் மற்ற விஷயங்கள்லாம் எடுக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் தான் இருந்தோம் ஆக்சுவலாக ஒன்று நாங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி பார்த்தா அவர் நாங்கள்லாம் லைட்டிங் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து அங்கே சார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா ஷூட்டிங்க்கு கூப்பிட்டு வரது நாங்கள் லொக் பண்ண இடத்துலேருந்து லொக்கேஷன் தூரம்லாம் இல்லை பார்த்தா அவர் ஒரு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து நின்றுட்டார் சார் இல்லை சார் நீங்கள் எதுக்கு சார் அங்கே லைட் பண்ணி முடிச்சு ஒரு பத்து மணி ஆகும் சார் நீங்கள் ஏன் சார் நாங்கள் அது லேட்டாக தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்குன்னு சொன்னோம் இல்லை இல்லைங்க போயிட்டு வந்தாச்சு நம்ம வந்து மரியாதை செலுத்துறதுக்காக போனோம் அதை நம்ம முடிச்சிட்டோம் நம்ம ஷூட்டிங் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் என்னால் ஆல்ரெடி ஒரு நாள் வந்து நம்மனால ஒர்க் பண்ண முடியுமா இல்லை சார் நீங்கள் இல்லாத சீன்ஸு ஃபைட்டர்ஸ் ஷார்ட்ஸ் நிறைய எடுத்தோம் அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை சார் இன்னும் பட் அவருடைய டெடிக்கேஷன் அர்ப்பணிப்புடைய எல்லை என்னென்னா இது அதுக்கு சின்ன உதாரணம் வந்து இது